கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவிலே 1970 எடுக்கப்பட்ட ஒரு சர்வேயிலே 70% பெண்கள் திருமணத்திற்கு முன்பு உறவு வைத்துக் கொள்வது தவறானது என்று ஒத்துக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட காரியம் கர்த்தருக்கு அருவறுப்பானது, அதை செய்யக்கூடாது என்று உறுதியாக சொன்னார்கள். 2013 மீண்டும் அதே கேள்வியை கேட்டு சர்வே எடுத்தபோது 49% மட்டுமே திருமணத்திற்கு முன்பு உறவு வைத்துக் கொள்வது தவறு என்று சொன்னார்கள். மீறி பேரலாம், அதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டார்கள். அப்படியானால் மெஜாரிட்டி அது பாவம், அது தவறு என்று உணர்ந்து கொள்ளவே இல்லை. இது எதை காட்டுகிறது? காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒழுக்க நெறிகளும் கர்த்தருடைய கட்டளைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயத்திலே தகர்ந்து வருகின்றன. மக்கள் அதை கை கொள்ளவில்லை. சந்தோஷம் தரும் எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். அது பாவம் என்ற உணர்வே இல்லை. ஆனால் ஒன்று, அவர்கள் எல்லாரிடத்திலும் உங்கள் மகள்கள் இதுபோல் திருமணத்திற்கு முன்பு உறவு கொள்வதை நீங்கள் வரவேற்கிறீர்களா என்று கேட்டபோது, இல்லை இல்லை, அப்படியெல்லாம் அவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி 90% தங்கள் பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். அதே போல குடிக்கலாமா என்று கேட்டால் 90% குடிப்பது தவறல்ல என்று சொல்லி சொன்னார்கள். உங்கள் மகன்கள் குடிப்பதை நீங்கள் ஊக்கப்படுத்துகிறீர்களா என்று கேட்டபோது 10% மட்டுமே பிள்ளைகளும் குடிக்கலாம் என்று சொன்னார்கள். அப்படியானால் அவர்களுக்கெல்லாம் தாங்கள் என்னனாலும் செய்யலாம், பிள்ளைகள் கொஞ்சம் ஒழுக்க நெறியிலே இருக்கட்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். அதை குறித்து பிள்ளைகளிடத்திலே பேசியிருக்கிறார்களா? இது கர்த்தருடைய வழி என்று போதித்திருக்கிறார்களா? பிள்ளைகள் அந்த மாதிரி தவறான வழியிலே போகக்கூடாது என்று ஜெபித்திருக்கிறார்களா? இல்லை. இவர்கள் மனப்பூர்வமாய் தவறுகளை எல்லாம் சரி என்று சொல்லும் போது பிள்ளைகள் எப்படி ஒழுக்க நெறியிலே வளர்வார்கள்? ஆனால் அதைத்தானே இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். பிள்ளைகள் ஒழுக்க நெறியிலே வளர வேண்டும், தீங்கானவைகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் தாயை போல்தான் செய், நூலை போல்தான் செயலை. பெரியவர்கள் இருக்கிறார்களோ அப்படித்தான் பிள்ளைகளும் இருக்கப் போகிறார்கள். இதையும் விட மோசமாகத்தான் இருக்கப் போகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கர்த்தருடைய நெறியை போதிப்பதற்கு பெற்றோர்கள் தயாரா இல்லை, கற்பிக்கும் அந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை. எனவே சீரழிந்து வரும் சமுதாயத்தை கட்டி காக்க வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தை அவர்களை திருப்புவதற்கு சுவிசேஷம் இன்னும் பலமாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும். வேதாகமத்திலே யோபு என்ற ஒரு பக்தன், அவன் நீதிமானாய் இருந்தான், தன்னுடைய பிள்ளைகளும் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினான். அவர்களுக்காக வேண்டுதல் செய்து பலிகளை செலுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தான். எப்படிப்பட்ட ஒரு கரிசனை உள்ள தகப்பன்! உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதித்திருக்கிறீர்களா? அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகாமல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் சத்தியத்திலே அவர்களை நடத்த வேண்டும். அப்பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். யோபு 1:5 உறுதி செய்கிற அவர் அவருடைய நாள் முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஆம், பிள்ளைகளின் ஒழுக்கத்தை குறித்து அக்கறையுள்ள ஒரு தகப்பன், அவருடைய ஆத்மாவை குறித்து கரிசனை உள்ள ஒரு தகப்பன், நமக்கு முன் உதாரணமாய் காட்டப்பட்ட ஒரு தகப்பன். ஆபிரகாமை போல தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கர்த்தருடைய நெறிகளை கை கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகிற ஒரு தகப்பன். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை நமக்கு முன் உதாரணமாய் கொள்வோமா? கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.